ஹை கைஸ், நான் உங்கள் ஹரி கேமிங். கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்பர் ரிட்டர்ன் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் நியூ டெர்ன் கைஸ் டெர்ம் பண்ண போகிறோம். இவன் எப்படி டெர்ம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு புது விதமான மெத்தட் கைஸ். இதுக்கு முன்னாடி இந்த மெத்தடில் நம்ம எந்த டெர்னும் டெர்ம் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அது எப்படின்னு வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், நம்மளோட நியூ பேஸ். இந்த பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குது கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீப்பரை ட்ராப் பண்ணி, ஸோ அந்த ரீப்பர்கிட்ட இருந்து எக்கச்சக்கமான ரீப்பர் பேபி நம்ம எடுக்கணும். ஐயோ, எக்கச்சக்கமான ரீப்பேர் பேபி எடுத்து இந்த சீரீஸை முடிக்கணும் கைஸ். ஸோ அதுதான் என் பிளானு. ஸோ அதுக்கு தான் இந்த பேஸ் கைஸ். நான் ரொம்ப நேரமாக உட்காந்து கட்டினேன் கைஸ் இந்த பேஸுக்கு. உங்களுக்கு உள்ளே சுற்றி கட்டுறேன் வாங்க இந்த பேஸ். ஸோ நம்ம லூட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது இந்த. ஐயோ, ஒன்று சாவலையா? கொண்டுரும் வாங்க, செத்துப்போ. ஐயோ, சாவடி ரொம்ப நேரம் டைம் எடுக்குமே. லைட்டை க்ளோஸ் பண்ணால் சம்பவம் செய்வார், நேம்லெஸ் வந்துடுவானுங்க. இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. அவனுக்கு ஹெச்பி எவ்வளோ? ஐயோ, ஹெச்பி கூட. என்னங்க, நம்ம ரேபுக்கு இருக்கு டேமேஜ் போட்டுக்கிறோம். ஏய், அடுறா ரேபுக்கரு, ரேபுக்கர் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரீப்பர் எடுத்துக்கலாம், ரீப்பர் எடுத்துக்கலாம், ரீப்பர் 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 ரீப்பர். நீ உள்ள வா, உள்ள வா. அந்த இடத்துல வந்து வச்சு செய்யவனே. ஐயோ, நீ அடிப்பானே. ரீப்பர் வாடா. ரீப்பர் இருந்து நம்ம லைட் பேட்டை வச்சு ரீப்பர் மேலே உட்காரக்கூடாரு. ஆனால் வேறு வழி இல்லை, ஒரு கடி தான், அவ்வளோதான், முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம ரீப்பரை ட்ராப் பண்ணி எக்கச்சக்கமான ரீப்பர் பேபி எடுக்கணும். என் பிளான் அதுதான். ஓகேவா? எல்லாத்தையும் ட்ராப் பண்ணு. நீ உள்ளவா, நீ உள்ள வந்துடு. ஓகே, நம்ம போயிட்டு அந்த புது டைனோவை பார்த்து கில் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா ஒரு ரெண்டு மூணு டைனோ கில் பண்ணணும், அப்போ தான் அந்த பிரெயின் கிடைக்கும். ஸோ அந்த பிரெயின் வச்சு தான் நம்ம ஐ லெவல் டேர்ன் பண்ண முடியும். ஹீலிங்கும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் ரீப்பேர் மேலே போகவே கூடாது லைட் பேட் வச்சுக்கிட்டு. பரவாயில்ல, ரீப்பேர் ரீப்பேர் ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக நான் தோத்துருவேன். ஏன்னா ஆயில் ரீப்பேர் வந்து நல்லா டேமேஜ் கொடுக்கும். ஆனால் லைட் பேட்டு வச்சுக்கிட்டு ரீப்பேர் போனால் பாருங்கள், துட்டிக்கிறான் கரண்ட் ஷாக்கு. அவனுக்கு கரண்ட் ஷாக் எப்பயோ உழுது ரீப்பேருக்கு. அவனை தேடணும். என்டோ சம்திங் அவன் பேர், அந்த நியூ டைனோ பேர். இங்கே தான் இருப்பான் போல். ஏன்னா ப்ளூ ஜோனில் தான் ஸ்போன் ஆகும். நம்ம ரீப்பர் ஸ்லோவாகவும் இருக்கானே, ரொம்ப ஸ்பீடாகவும் மூவ் ஆகல. ஜம்பிங்கை போடு. ஏ, இங்கே ஒருத்தருக்கான், இங்கே ஒருத்தருக்கான். 50 லெவலு. ஓகே, சூப்பராக இருக்கான்ல இவன் தான். ஏ, போன் டேமேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த பிரெயின் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த பிரெயின் தான், இந்த பிரெயின் தான் ஹைலைட்டு. நான் ஆல்ரெடி ஒன்று கொண்டு இருக்கேன். ஓகே, இந்த பிரெயினை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ கிராஃப்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் ஸ்பாயில் டைம் வந்துடும். நினைங்க, கடைசியாக கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு மணி கில் பண்ணிக்கலாம். இங்கே ஒருத்தருக்கான், இன்னொருத்தருக்கான் 15 லெவலு, இவனையும் கில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக்கச்சமான பிரெயின் வேணும். எக்கச்சக்கமான பிரெயின் வேணும். டே டே, என்னடா சுற்றி சுற்றி அடிக்கிற? ரீப்பர் சைஸ்க்கு இருக்காங்க அவனும். நான் மெக்னஸோரஸ் யூஸ் பண்ணுறதால இவனும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல் பாஸ் ஃபைட்டுக்கு. நமக்கு நிறையா ரீப்பர் தேவை, நிறையா ரீப்பரில் நிறையா அந்த என்தோ டைனோட்டும் தேவைப்படுங்க. ஏன்னா பிரெயின், நிறையா பிரெயின் வேணும் நம்மளுக்கு. ரீப்பர் துடிக்கிறோம். ரெட் ஜோனில் ஸ்போன் ஆகாது, ஃபுல்லாக வந்து ப்ளூ ஜோன் தான் அது. இந்த இடத்துக்கு நிறைய பார்த்துருக்கேன் ஆல்ரெடி நான். ஆனால் ரீப்பர் ஸ்லோ, ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேங்கிட்டோம், ரொம்ப மெதுவாக போகிறான் கைஸ். இந்த இடத்துல 140 ஒன்று இருக்குது. இதை கில் பண்ண வேணாம், நம்ம இதை டேர்ம் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் லோ லெவலில் கில் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பிரெயின் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, குட்டி குட்டி மஷ்ரூம் மட. ப்ளூ ஜோன்லேயே இந்த இடம் ஓப்பியாக இருக்குது, சீரியஸ்லி.
நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லோ லெவலில் வேணும். இப்போ தான் ரெண்டு கில் பண்ணியிருக்கேன், குறைஞ்சது ஒரு 6 பிரெயின் நச்சு வேணும். ஏன்னா அவன் பிரெயினை சாப்பிடுவான், ஒரு டைம் வந்து அவன் கத்துவான் பிரெயினை சாப்பிட்டுட்டு. ஸோ அந்த டைம் மட்டும்தான் அவனை போய் டேமேஜ் பண்ண முடியும், ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கத்துவான் அந்த டைம் மட்டும்தான். அதுக்கு முன்னாடியும் போய் டேமேஜ் பண்ணோமா அவனுக்கு ஜஸ்ட் செத்துருவான், அவ்வளோதான் டேமேஜ் ஆகி. அவன் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கத்தும் போது மட்டும்தான் அவன் டாப் ஏறி அவன் வந்து நோக்கம் ஆவான். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஃபுட்டு வச்சு டேம் பண்ணுற மாதிரி வரும். ஸ்பான் ரேட் ரொம்ப கம்மி போல் அந்த டைனோ. நான் ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்க மாட்டேங்கிட்டு. லோ லெவல் ரெண்டு பார்த்தோம், கில் பண்ணோம். ஒரு ஹை லெவல் இருக்குது, அதை டேர்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேணும், கில் பண்ணோம் லோ லெவலை பார்த்து. இங்கே ஒன்று இருக்குது எழுதா லெவலு, இதையும் கில் பண்ணிடலாம். இதை கில் பண்ணிட்டு 4 பிரெயின் இருக்குது, அலோசோரஸ் பிரெயின். ஓகே முடிச்சுவிடு, என்னடா கத்துற சுத்து போ, அவ்வளோதான். ஓகே இந்த பிரெயின் மட்டும் வேணும், எது லெவல் போடலாம் டேமேஜ். இன்னும் தேடணும் கைஸ், 4 இருக்கா, இன்னும் ஒரு 2 கிடச்சா நல்லாயிருக்கும், பார்ப்போம். கைஸ் இங்கே ஒன்று இருக்குது கைஸ், இதையும் கில் பண்ணிடலாம். சுத்துக்கோ, பிரெயின் கிடச்சிச்சா? கிடச்சிருச்சு. யார் ராணி ராக் ட்ரேக்கா? செத்து போ. 5 இருக்குது, 5 வச்சு ட்ரை பண்ணலாமா டேர்ம் பண்ணுறதுக்கு? பயமாக இருக்க, தட்டா அவமானு தெரியலையே. ஏன்னா நம்ம தட்டா அவ்வளோனா திருப்பி 5 கில் பண்ணுற மாதிரி ஆகிரு போகுது, அதான் பயமாக இருக்குது. இன்னும் 1 கில் பண்ணலாம், கில் பண்ணிட்டு வந்து 6 வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படியே ஜம்ப் பண்ணிடுவியாங்க, ஜம்பிங்கை போடு, ரீப்பேர் சூப்பர். ஒரு பெரிய ஜம்பிங்கே போட்டாங்க ரீப்பரு. பாருங்க எவ்வளோ தூரம் ஜம்பிங் பண்ணியிருக்கான். கைஸ் இங்கே ஒன்று இருக்கு 35, இதையும் கில் பண்ணிடலாம். செத்து போ, அவ்வளோதான். 5 இருக்கு இப்போ லெவல் அப்பு டேமேஜ். இப்போ டோட்டல் 5 இருக்கு, இன்னும் 1 கிடச்சா ஓகே நைஸு, கில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அந்த பிரெயினை கிராஃப்ட் பண்ணி அவனை டேர்ம் பண்ண ரெடி ஆகலாம். இங்கே எங்கே வச்சிருக்கா? ஸ்பைடர் தான் இருக்குது. ஏ இங்கே ஒருத்தருக்கான், இங்கே ஒருத்தருக்கான், நைஸு. செத்து போ. டோட்டல் 6 பிரெயின் இருக்குது இப்போ. இது போதும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாமா போயிட்டு? வாங்க டேர்ம் பண்ண போகலாம். ரீபேர் பக்கா ரெடியா? ஒரு ரோலை போடு, நம்ம டேர்ம் பண்ண போகிறோம். நைஸு. இந்த இடத்துக்கிட்ட தான் பார்த்தோம் அவனை, 140. இங்கே இருக்கான், இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா, ரீபேர் வேணாம் இதுக்கப்புறம். ரீபேர் நீ உள்ளவா, மீட் இருந்துச்சோ வந்தால் ட்ராப் பண்ணிடு, இல்லையா உள்ளவா. செக்கோ எடுத்துக்கலாம், செக்கோ தான் பெட்ரு. செக்கு அங்கே இருக்கட்டும். எங்கே அவன் காணா போயிட்டான் திடீர்னு? ஓகே பிரெயினை கிராஃப் பண்ணிடுமா? அந்த பிரெயினை வந்து மாற்றணும். 7 ரெடி பண்ண முடியுதா? ஓகே நைஸு. எங்கே அவன் காணா போயிட்டான்? ஏய் எங்கே போயிட்டாங்க? காணோம் இந்த எங்கடா போயிட்ட? ஏந்தோ இங்க போயிட்டான், இங்க தானே சுத்திட்டு இருந்தான், இன்னும் முன்னுக்கு போயிட்டானோ. சரி பிரெயின் எடுத்து ஸ்பிட் ஆல் எடுத்து இது இங்க வச்சிடணும். இங்க தானே சுத்திட்டு இருந்தான், காணும். இங்க இருக்கான், இங்க இருக்கான், இங்க இருக்கான். என்ன பண்ணனா, பிரெயினை அழகாக போட்டுட்டு ஓடணும். பிரெயினை ட்ராப் பண்ணு. ஓகே பிரெயினை கீழே போட்டுட்டேன். அவன் என்ன ரியேஷன் கொடுக்குறான்னு பார்க்கணும். ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கத்தனானா நம்மளால் வந்து அவனை டேர்ம் பண்ண முடியும் சாப்பிட்டுட்டு பிரெயினை. அங்கே நிற்கிறானே, என்னால் சரியாக பார்க்க கூட முடியல.
சரி இவன் வேணா ராக் ட்ரேக் எடுத்துக்கலாம். ராக் ட்ரேக் நீ வெளியே வா. எங்க ராக் ட்ரேக்கு? ஹீலிங் இன்னும் பெட்டர் நினைக்கிறேன். ஹீலிங் எடுத்துக்கலாம். ஹீலிங் வா. ஏன் அவனை சரியா பார்க்க கூட முடியல. பிரெயின் அங்கே கிடக்குது. இவன் பாட்டுக்கு தனியாக நிற்கிறான். இந்த பிரெயின் அவன் பார்க்கணும். மூவ் கூட பண்ண மாட்டேட்டானே. மூவ் பண்ணால் தானே சாப்பிடுவான் போயிட்டு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போனோமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். சரி இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலாம். கிளி ஷூட் போட்டுக்கலாம். இதை கழட்டிட்டு கிளி ஷூட் போட்டுக்கலாம். ஓகே கிளி ஷூட் போட்டாச்சு. அந்த பிரெயினை எடுக்கணும். ஏன்னா பிரெயின் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த பிரெயினை எடுத்துட்டு எடுக்க முடியலங்க. ஒரு தடவை போட்ட பிரெயினை. ஐயோ வேஸ்ட் ஆச்சே. ஒரு தடவை கீழே பிரெயினை போட்டால் எடுக்க முடியல. ஐயோ பார்த்துட்டான் பார்த்துட்டான். ஓடு 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 ஓடு. ஹீலிங் காப்பாத்துடா. ஏன் மூஃபே பண்ண மாட்டான்டா. மாட்டிக்கிட்டான் போல. நல்லா மாட்டிக்கிட்டான் போல. எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும். சரி எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும். ஏ மூவ் ஆகிறான் மூவ் ஆகிறான். மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. ஹீலிங் பிரியாணி சாப்பிட்டானா? இல்லை அவன் என்னையா கடிக்கிறதுல இருக்கான். அவன் ஏகர் போனுங்க. ஏகர் போயிருச்சா? மியூசிக் இருக்கு. அப்போ இன்னும் ஏகர் போல. ஓகே மியூசிக் நின்றுச்சு. பிரியாணி சாப்பிட்றா. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கத்துவாங்க, ரோல் பண்ணுவான். இவன் பிரெயினே சாப்பிட முடிக்கிட்டான். என் பிரெயின் வேற ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குது. ஐயோயோ மாட்டிக்கிறானே ஒரு ஒரு இடத்துல. ஏய் அங்கே ஏன்டா போற? இங்க வாடா இந்த பிரெயினை சாப்பிட்றா. இந்த பிரெயினே காணுங்க. எங்கன்னு தெரியல. எடுக்க முடில கீழே போட்டால். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நார்மலாக அடித்து பார்ப்போம். பாப்பர் எதாக பார்ப்போம். இல்லை இந்த மாதிரி அடித்தா உடனே டேம் பண்ண முடியாது. ஓகே வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி. அவன் அந்த பிரெயினை சாப்பிட்ணுங்க. இவன் ஒன்று எங்கேயோ போகிறான். இந்த பிரெயின் இங்கே இருக்குது. பிரெயின் வேஸ்டா? இங்க ஒரு பிரெயின் போட்டேனே. இங்க தான்டா போட்டேன் பிரெயின். சாப்பிட்டானோ உருளை? சாப்பிட்டானோ பிரெயின்? சாப்பிட்டான் போலங்க. என்ன ரோல்? நார்மல் ரோல். நார்மல் ரோல் தான் பண்ணியிருக்கான். இந்த பிரெயின் அவன் சாப்பிடுவோம் இல்லை. டே தொல்லை கொடுக்காதடா. ஈஸியாக டேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். கஷ்டம் கொடுக்காத. கீழே வா. சரி இங்கே பிரெயினை போட்டுவோம். டப்புன்னு பிரெயின் எடுத்து வை. வச்சுட்டு மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. சாப்பிட்றேண்ணா. ஏ சாப்பிட்ருக்காங்க. அந்த பிரெயினை சாப்பிட்ருக்காங்க. அவன் சாப்பிட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கான். ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டான்.
ஒரு கிளி ஷூட் போடக்கூடாரோ? நான் அசா ஷூட் மட்டும் போட்டுருக்கணுமோ? பிரெயினை மட்டும் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இருக்கான், ஆனால் அந்த ரோல் பண்ண மாட்டேங்கிட்டான். அவன் அந்த இந்த ரோல் பண்ணணும், அப்போ தான் என்னால் டேர்ன் பண்ண முடியும். ஓகே எடுத்து வைட் அப்பனே. இங்கே அடிச்சுட்டு போச்சு 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 கடிக்கிறான். பக்கத்தில் எந்த டைமும் இருக்கக்கூடாரோ? என்னடா இது நடக்குது? நானும் பிரெயினை கொடுத்துட்டு இருக்கிறேன், ஒன்றுமே ஆகல. இன்னும் எத்தனை தான் சாப்பிடுவேன்? ஏ மேலே ஏறி வந்துட்டாங்க டேய். ஐயோ எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு, நான் அது பார்க்க போறேன். நம்ம ராக் ட்ரைக் எடுத்துட்டு மறைஞ்சுக்கிட்டு இந்த பிரெயினை கீழே போட போறேன். இப்ப கீழே போடுவாங்க. இப்ப பிரெயினை கீழே போட்டு பார்ப்போம். டே என்னடா இது, என்னடா பிரச்சனை உனக்கு? என்கிட்ட பிரெயினே இல்லைங்க. இதுக்கப்புறம் இன்னும் கில் பண்ணிட்டு வரணும் நிறையா போயிட்டு, நான் அப்போ தான் கரெக்டாக வரும். அட போங்க. ஐயோ ஐயோ, எத்தனை பிரெயின் தான் உனக்கு வேணும்? ஆக்சுவலாக என்ன தான் பண்ணணும்? அடிச்சு 1 HP ஆக்குமா? வேணாம், இப்போ 1 HP ஆக்குனா நல்லது இல்லை. சரி நான் போய் கில் பண்ணிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, கில் பண்ணிக்கலாம். கில் பண்ணிட்டு நான் பிரெயின் எடுத்துக்கலாம். நிறையா தேவைப்படுங்க, இன்னும் நிறையா பிரெயின். 5 பிரெயின் பத்தலை, இன்னும் நிறையா தேவைப்படுங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் எடுக்க போது தெரில அத்தனை கில் பண்ணுறதுக்கு. 10 தாக்கெட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். டே இந்த ரோப்பில் வேறு சாக மாட்டேங்க சீக்கிரம். ஓகே இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. செத்து போ. என்கிட்ட இப்ப நிறைய பிரெயின் இருக்கு, வராம போல பிரெயினை பார்த்துட்டு தான். நான் ஆல்ரெடி கொஞ்சம் பிரெயின் கீழே போட்டு தான் வச்சிருக்கேன். ஆமாங்க, பிரெயினை பார்த்துட்டு தான் வரான். ஓகே 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 பார்ப்போம் என்ன கலரில் கத்துறான்னு. கொஞ்சம் தூரமாக போய்க்கும், தூரமாக போய்க்கும். ஒரு மாதிரி கலரில் கத்துவான். இப்போ நார்மலாக சாப்பிட்ருக்கான், அவன் ஒரு மாதிரி கலராக கத்தணும். ஓகே ஓகே இப்போ போனோம், இப்போ போனோம், அடிக்கணும். ஆசங்களை சொன்னேன், இப்போ அவனை எக்ஸ்பியை குறைக்கணும், வெறித்தனமாக குறைக்கணும், அவ்வளோதான். இப்போ அவன் 1 HP கொண்டு போனோம். ஏ சீக்கிரம்டா சீக்கிரம்டா, டைம் போயிட போகுது. சீக்கிரம் 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 டே, வாடா 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 சீக்கிரம்டா. ஐயோ அவன் அவன் நிற்க மாட்டேன் பாருங்களேன். 1 HP கொண்டு போனோம். எல்லா பிரெயினும் சாப்பிட்டான், கீழே போட்டுருச்சுங்க 2-3 பிரெயினு. எது செத்துருச்சு? எது ஒன்று செத்துச்சே? இவன் இல்லை, இவன் இல்லை, பயந்துட்டங்க. ஓகே அவ்வளோதான், மயங்கிட்டான். சூப்பர், இதுதாங்க, இதுதான் இதுதான், இவ்வளோதான்.
இப்போ மீட் வைக்கலாம் வாங்கிக்கிறேன். ப்ரைம் மீட் வேணும். ப்ரைம் மீட்டு உங்ககிட்ட இருக்காடா? கீழே வா, கீழே வா, ராக் ட்ரை கீழே வா, கீழே வா, ராக் ட்ரைக்கு டேய் கீழே வாடா, ராக் ட்ரைக்கு. ப்ரைம் மீட் உங்ககிட்ட இருக்கா? ப்ரைம் மீட்டு இருக்கா? ப்ரைம் மீட் இல்லையா? வீடியோ அவனை அடிச்சு போகிறானுங்க. ஏன் அவனை அடிச்சிடாதீங்கடா ப்ளீஸ்டா, கஷ்டப்பட்டு நோக்க பண்ணியிருக்கேன். எத்தனை ப்ரைம் மீட்டு? ரெண்டு சாப்பிட்டாலே டேம் ஆயிடுவான். ப்ரைம் மீட்டு மட்டும் வேணும். ஐயோ டாப்ரு வேகமாக கலையுதுங்க. ஐயோ சீக்கிரம்டா, ப்ரைம் மீட்டு வேணும்டா. எஸ் ஹெவி டேமேஜ் கொடுத்தான்ல, சூப்பராக டேமேஜ் கொடுத்தான். எங்க மேம் ப்ரைம் மீட் கிடைக்குமா? உன்ன அடிச்சா ப்ரைம் மீட் கொடுறா ப்ளீஸ்டா. ஓகே நாலு கொடுத்துருக்கான். இது போதும், இது போதும், இது போதும், சூப்பர். இதை வச்சு அவன் டேர்ம் பண்ணிடலாம். ஃபைனலி டேர்ம் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் பிரெயினை தப்பாக கீழே போட்டுட்டேன். முத ஸ்லாட்டில் வைக்கும் போது நான் பிரெயினை கீழே போட்டேன். ஆமாம் அதை பார்த்து வந்துட்டாங்க. நான் நினச்சேன் பிரெயினை ஸ்லாட்டில் வச்சுட்டு அவன் கிட்ட போய் போடலான்னு நினச்சேன். இந்த இடத்துல தப்பாக பிரெயினை முத கீழே போட்டேன். அதை பார்த்து அவன் ஏகராகி வந்துட்டான். ஓகே ரெண்டு மூணு பிரெயின் கீழே வந்துருச்சு ஸ்டாட்டில் வைக்கும் போது. முத நிறையா போய் கில் பண்ணிட்டு வந்தாங்க நானே. ஓகே ப்ரைம் மீட்டை குடி, சாப்பிட்றா டேமாவு. இங்கே பாருங்களேன் எப்படி நிற்கிறானு, சூப்பராக நிற்கிறாங்க. ரெண்டுக்கிட்டே நோக்காயிருக்கான். ஆக்சுவலாக நம்ம கூட சேலஞ்ச் பண்ணியிருக்கான் ஏகராயி அவன். சூப்பர், 56% டைம் ஆகிட்டான். ஆனால் இவன் பிரெயின் சீக்கிரம் கெட்டு போயிடுது. இன்னும் ஒரு பைட் சாப்பிட்டா டைம் ஆயிடுவான். நம்மளுக்கு ஒரு மெயில் தேவைப்படுங்க. ஏன்னா இதை வச்சு தான் பாஸ் ஃபைட் பண்ண போகிறேன். நம்ம மெக்லோசோரஸ் யூஸ் பண்ணுறத விட இவனை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இவன் கொஞ்சம் பெருசாக இருக்கான், சூப்பராக டேமேஜ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இது பாருங்களேன் ரெக்ஸ் மாதிரி இருக்கான் கிட்ட கிட்ட பார்க்குறதுக்கு. கையில் நெகலாம் செம்மையாக இருக்குது. நார்கோட்டிக் ஃபிட் பண்ணிடலாமா? இல்லை இல்லை நார்கோட்டிக் தேவைப்படாது. ஓகே நைஸ் டேம் ஆகிட்டான். ஓடு சூப்பர், கலரும் செம்மையாக இருக்குது. ஏன் அவன் நாக்கு பர்பிள் கலரில் இன்னும் இருக்குங்க, சூப்பர், பயங்கரமாக இருக்கும். இவன் மோடு டைனர் தான், இன்கேம் டைனர் கிடையாது. சூப்பர் ஆனால் வேறு லெவல். சரி உள்ளவா. ஃபீமேலா? நம்ம ஒரு மேல் டேம் பண்ணோம் போயிட்டு. இப்போ மேல் கண்டுபிடிக்கணுங்க. லெவல் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஹை லெவல் எடுத்து வந்துடுவேன் ஒரு ப்ரீட் பண்ணி. ஏன்னா குட்டி இருந்து கண்டிப்பாக ஹை லெவலாக தான் இருக்கும். ஹை லெவலும் லோ லெவலும் வரும் ரெண்டுமே. ஆனால் நம்ம ஹை லெவல் குட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ப்ரீட் பண்ணி பாஸ் ஃபைட்டுக்கு ரெடி ஆகணுங்க. கைஸ் இந்த இடத்துல 131 இருக்குது, இதை டேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் மாட்டிக்கிட்டான் போல ஒரு இடத்துல, நவர முடியாமல். ஐயோ சரி கிளி ஷூட் போட்டுக்கலாம். கிளி ஷூட் போட்டுட்டு நான் சிறன்னு வெயிட்டு கைஸ். ஏன்னா வந்து அந்த பிரெயின் வந்து சிறான வெயிட்டு. ஸோ அந்த பிரெயினை நம்ம வச்சுக்கிட்டா சிறான வெயிட் ஆயிடுறோம். ஃபுல் செட்டு போட்டாச்சா? ஓகே ஃபுல் செட்டு போட்டாச்சு. இந்த பிரெயின் வந்து என்ன பண்ணணும்னா எல்லா பிரெயினும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு. எங்கே அவன் இந்த பிரெயின் அவன் பார்க்கணும். இங்கே போட்டு. ஐயோ அவன் நவர முடியலையே, நவர முடியல. இந்த பிரெயினுக்கு வரதான் பார்க்குறான், ஆனால் நவர முடியல அவனோட. இப்போ கொஞ்சம் கிட்ட போய் போடுவோமா? பின்னாடி சைடு போய் போட்டுருவோம். மேபி இந்த சைடு போட்டால் ஆக்சுவலாக அந்த பிரெயினுக்கு தான் வர பார்க்குறான். மாட்டிக்கிட்டான் கரெக்டாக அவன். சரி இங்கே போடுவோமா? இல்லைங்க ஸ்பிட் வால். சரி இதை பாடுறா, இதை பாடுறா, இதை பாடுறா. இந்த பிரெயினை பாரு. ஐயோ உனக்கு நிறையா பிரெயினை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரி போடுவோம் எக்கச்சக்கமா. எது வேணுமோ சாப்பிட்டுட்டோம். இந்த இடத்துல ஒன்று போடுவோமா? ஸ்ப
வீட்டு வாழ் அந்த பிரெயின்லயே குறியா இருக்காங்க. ஐயோ ரோக்ட்ரைக் அடி வாங்குறானே. சரி இந்த பிரெயின் இங்கே போட்டு விடு, நம்ம என்ன பண்ணுவோம், ரோக்ட்ரை போய் காப்பாத்தும். ஏய் ரோக்ட்ரைக் அடிக்காதரா, ரோக்ட்ரைக் முடிச்சு விடுறானே அவ்வளோதான். டேய் என்னடா எவ்வளோ டேமேஜ் வாங்கிட்டே ரோக்ட்ரைக்கு. அவன் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறான், கஷ்டம் அவங்க மாட்டி. இது வரைக்கும் என்ன பண்ணணும்னா அவனை இப்படி வெளியே எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். வெளியே வெளியே வா, நல்லா மாட்டிக்கிட்டான், ஆக்சுவலாக நல்லா மாட்டிக்கிட்டான். இந்த கல்லை உடச்சுட்ருமா, எங்கி இருக்கண்ணா, எங்கி எடுத்து வந்தனா, எங்கி எடுத்து வந்துருக்கணா, எங்கி எடுத்து வந்துருக்கேன். இந்த கல்லை உடச்சுட்ருவோம், இந்த கல்லை உடச்சு விட்டா அவனால் வெளியே வர முடியல. சீக்கிரம் சீக்கிரம் போட்ட இந்த கல்ல. ஓகே அந்த பிரெயினுக்கு தான் போகிறான்னு நினைக்கிறாம. எல்லா பிரெயினும் சாப்பிட்டோம். இல்லை இல்லை சீக்கிரம் 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 நம்ம முடிஞ்சால் ராக் ட்ராக்ல ஏறணும். உள்ளோ உள்ளோ ஐயோ யூ உள்ளவடா உள்ளவடா, ராக் ட்ராக்ல ஏறியாச்சு. எல்லா பிரியாணி சாப்பிடு. ஐயோ என்னையே பார்க்குறானே. டே உர்றா உர்றா உர்றா, நான் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான், போன் டேமேஜ் ஹெவியாக இருக்குது. டே நவ்வுருடா நவ்றி முடியல. அடா பாவிடே கொண்டுருண்டா, கடுப்பாச்சுனா. போன் டேமேஜ் ஹெவியாக இருக்கு. ஓகே கண்டுக்கலாமா நீ. இப்போ ஏழு பிரெயினை எடுத்து ஸ்பீட் டால் பண்ணி எல்லாத்தையும் இங்கே வையே. நம்ம டப்பு டப்புன்னு ட்ராப் பண்ணோம், மறைஞ்சு தானே இருக்கோம், பிரச்சனை இல்லை. அப்படியே ட்ராப் பண்ணிட்டே போவோம். இங்கே ட்ராப் பண்ணு, அவன் பார்க்குற மாதிரி ட்ராப் பண்ணோம். சரி இங்கே ட்ராப் பண்ணு, சென்ஸ் பண்ணு. இந்த பிரெயின் பின்னாடி இங்கே போட்டிருக்கேன். அது இங்கே டேய் சரி இங்கேயும் போட்டு விட்றேன். இஷ்டத்துக்கு எது வேணுமோ சாப்பிட்டுக்கோ. என்னடா பண்ற, என்னங்க கொஸ்டான்ல வரான், இது செட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் மண்ணுக்கு போய் போடுவோம், இங்க போடுவோம். இதையும் பாரு, இந்த பிரெயினை சாப்பிட்டு அவன் வந்து அந்த ஏகரா ஆனச்சுனா சூப்பரா இருக்கும். சாப்பிட போறான், சாப்பிட்றான் சாப்பிட்றான். ஏன் இந்த பிரெயினை பாடுறா டேய், சூப்பராக பிரெயின் போட்டிருக்கேன், சாப்பிட மாட்டிக்கிட்ட. உன் கண்ணு முன்னே ஒரு பிரெயின் இருக்கு, அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போகிறான். சரி இங்கேயும் ஒன்று போட்டுப்போம், இங்கேயும் ஒன்று போட்டு விடு. எக்கச்சக்கமாக போட்டு விட்ருக்கேன்டா டேய், சாப்பிட்டு டப்புன்னு ஏகராவே உன்னை அடி அடின்னு அட்டிக்கிறேன். தப்புன்னு மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை தெரியல. இங்க போட்டு விடுறேன், இங்கேயும் உங்க கண்ணு முன்னுக்கு உர்ற உர்ற வரான்டா. டேய் சீக்கிரம்டா, என்னடா பண்ணுறான் அவன். இவ்வளோ பிரெயின் போட்டு விட்ருக்கேன்,
ஏதாச்சும் ஒன்று சாப்பிட, பக்கா ஐடியானது. கிளிஷூட் நான் போடக்கூடாரோ, ஒரு நான் கிளிஷூட் போட்டுருக்குறாரோ. நான் டைனாமிலேருந்து போகிறது அவனுக்கு பிடிக்கலையோ. அவன் ஏங்கராகவே ஆமாட்டான். இந்த மரத்தை உடச்சுட்ருமா? இப்போ சாப்பிடுவியா? சொல்லுங்க, நான் இறக்கி போய் போட்டு வந்துடுறேன். ஓடு 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 ஓடு. இப்போ வருவான் நினைக்கிறேன். ஆமாம், எம்மளே ஏக்கரில் இருக்கான் போல. அந்த இடம் வந்து அவனால் கரெக்டாக வர முடியல போல அந்த இடத்துலேருந்து. ஓகே, சாப்பிட்றான் சூப்பர். இப்போ தான் சாப்பிட்ருக்கான். ஐயோ, ஸ்டெமினா முடிஞ்சே. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போடாடி, நிறைய இருக்கு சுற்றி சுற்றி. இதையும் சாப்பிடு. அதையும் சாப்பிட்றான். சாப்பிட்டு அமைதியாக இருக்கான். இவன் அமைதியாக இருக்கக்கூடாது. சாப்பிட்டு அமைதி அமைதியாக இருக்கான். இப்போ அந்த ரோல் பண்ணணும். எத்தனை தடவை சாப்பிட்டா ரோல் பண்ணுவான் தெரியல. நிறையா போட்டு விட்ருக்கேன். இப்போ அந்த பிரெயினுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும். அவனை 1 HP ஆக்கணும். அவனுக்கு டேமேஜ் ரிடியூஷன் இருக்கு போல். இந்த மாதிரி ஏக்கர் ஆகிட்டான் அவன். நீடி எங்கடா போகிற? டேய், இங்கே வா, இங்கே வா, நான் இங்கே தான் இருக்கேன். வா 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 வா. டேய், இங்கே நான் இங்கே தான் இருக்கேன், நீ இங்கே வா. டேய், ஓடாதடா. ஓடலை, அவன் சுற்றி சுற்றி அடிக்க பார்க்குறானே. டேய் 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 டேய், ஒரு இடத்துல நில்றா. இன்னும் 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 டேமேஜ் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக. கூட கொடுத்துருக்கூடாது. இன்னும் ஒரு அடின்னு நினைக்கிறேன், மேபி லாஸ்ட் அடி. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. ப்ரைம் இருக்கா? இருக்குது, சூப்பர். இதை வச்சு விட்டால் போதும், டைம் ஆயிடும். அவ்வளோதாங்க. ஃபீமேல் மேல் ரெண்டுமே இருக்குது, சூப்பர், நைஸு. எப்படி இருக்கான் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கான் அவன். நின்றுக்கிட்டே நோக்க வரான். ஆனால் நிறைய பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆனால் டேமேஜ் ஹெவியாக பண்ணுறான் நம்மளை. இது பாருங்க, 1 HP நம்ம ராக் ட்ராக்கு. அவன் அந்த மாதிரி ஆகிட்டோன்னா டேமேஜ் ரிடியூஷன் இருக்குது போல. அவனுக்கு இன்க்ரீஸ் டேமேஜும் இருக்குது போல. இந்த பிரெயினை நான் சாப்பிட்டா என்னாகும்? சாப்பிட்டு பாரு. ஏய், HP இருக்குதுங்க எனக்கு. வேகமாக HP இருக்குது. அந்த பிரெயினை சாப்பிட்டா, டைனோ பிரெயினை சாப்பிட்டா எனக்கு HP இருக்குதுங்க. போடு, சூப்பர். ஓகே, ஒரு பைட் எடுத்துட்டான். இன்னும் ஒரு பைட்டு. நேம்லெஸ் ஸ்பான் ஆகுது. வராத நேம்லெஸ். நேம்லெஸ் வெண்ணம் எடுத்து ராக் ட்ரெக் உள்ள வச்சா ஹீலாகும். சாப்பிட்டுட்டு வேகமாக ஹீலாவான் ராக் ட்ரெக். இல்லைங்க, சார்ஜிங் போயிட்டு நம்ம சார்ஜ் பண்ணோம். நம்மளோட லைட் இருக்கு. என்னடா இது, இன்னும் இடிக்குது. அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். அங்கே ஒருத்தர் தானே புல்லு சாவு. என்ன, எவ்வளோ தாக்கு பிடிக்கிறான் இவன்? போய் சார்ஜ் பண்ணுறது செக் பண்ணு. சார்ஜ் பண்ணுத. சார்ஜ் டைம் எடுக்குதுங்க, ரொம்ப நேரம்.
சரி போட்டு வைப்போம். ஃபைனலி டேம் ஆயிட்டான். இவன் கலரும் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு. சரி உள்ளவா, உனக்கு சேடல் போட்டு செக் பண்ணுவோம் பவரை. நம்ம லைட் வச்சிடல, அது சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். சார்ஜ் ஆச்சா? இன்னும் இல்லை, ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் போல. இப்போ தான் 137 வந்துச்சு, டோட்டலாக 500 மெக்ஸு சார்ஜ் ஃபுல்லாக போகுது. ஆனால் இது போய் சர்ஃபஸில் நம்ம போட்டோமா சார்ஜ் இன்னும் வேகமாக ஸ்பீடாக சார்ஜ் ஆயிரும். இந்த மாதிரி க்ரீன் ஜோனு ப்ளூ ஜோனில் தான் கொஞ்சம் லேட் ஆகும், சர்ஃபஸ்லேருந்து இன்னும் ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். மெக்ஸு டன்னு, இது மட்டும் மெக்ஸ் இல்லையானோ, எடுத்து வச்சுக்கோ. ஓகே, எல்லாம் மெக்ஸு, நைஸு, சார்ஜ் பண்ணியாச்சு. நம்ம நியூ பேஸுக்கு வந்தாச்சு. இப்போ இறக்கி விட்டு சேடல் போட்டுருமா அவனுக்கு ரெண்டு பேருக்கும். இது ஹை லெவலு, முத அதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதானே, இதை மட்டும் யூஸ் பண்ணுவோம் முத. ஓகே, மூணு இறக்க முடிஞ்சா இருக்கானா, ஹீலிங் அது. ஓகே, சேடல் என்ன வேணும் சிம்தியில் செக் பண்ணி பார்ப்போம் இந்த சேடல் இருக்கான்னு. இவனுக்கு சேடல் பார்த்திங்கன்னா நிறையா டைப்பில் இருக்குது, இதுதான் மெயின் சேடல்னு நினைக்கிறேன். இது ரெடி பண்ணிக்குவோம். நிறையா டைப்பாக இருக்குது இவனுக்கு சேடல், காலுக்கு கைக்கு எல்லாமே சேடல் இருக்குது போல். அவனுக்கு போட்டு பார்ப்போம். ஏய் லூட்டு, இதில் வச்சுட்டு போயிடலாம், நிறைய லூட்டாக இருக்குது. அது கிராஃப்ட் பண்ணி முடிச்சதை வைக்க முடியுமா? ஓகே, லாஸ்ட் ஒன் டன். லூட்டெல்லாம் இதை வச்சுரு, ரெடி. வெயிட்டாக இருக்கும், ஆல்ரெடி வெயிட் எடுப்பானுன்னு தெரில. இதோட சேடல் கூட்டி, உனோட சேடலை. ஏய் எங்கே போடணும் சார்? இங்கே போடணுமா? ஓகே, இது என்ன, இது என்னங்க இவ்வளோ இருக்கு? காலுக்கு கைக்கு வால்னு 8க்கு இல்லையா? 8க்கும் இருக்குது போல், 8க்கும் இருக்குது. ஓகே, 8க்கும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே டன், 8க்கும் போட்டு விட்ரலாம். இந்த புடி ஃபுல் செட்டு, 8க்கு காலுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் போட்டான். டேய் என்னடா இது, வெறித்தனமாக இருக்கு, சூப்பராக இருக்குது சீரியஸ்லி. இன்னொருத்தனும் சேடல் போட்டு விட்ருமா? ஜஸ்ட் சேடல் போட்டு விட்ருவான் அவனுக்கு. இந்த வெறித்தனமாக இருக்குது டேய் சீரியஸ்லி, செம்ம உங்கள் சேடல் சீரியஸ்லி வெறித்தனமாக இருக்குடா டேய். வெயிட் எடுக்கலையா? ஓகே, அடிச்சு பார்ப்போம் டேமேஜ் எவ்வளோ கொடுக்குறானே. கண்டிப்பாக எவ்வளோ தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இது ரோலு எவ்வளோ டேமேஜ்? ஓகே நைஸு, நைஸ் டேமேஜ். இவருங்க ரோல் பண்ணுறோம் செம்ம. ஏய் வால்ல கூட அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பேக்கு டைனோவை கில் பண்ணுறது தான் ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா பேக் டைனோவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுப்பான். எந்த டைனோவும் வந்து பேக்காக தான் பவரு. ஆனால் இவன் இப்போ பேக் டைனோவை கில் பண்ணுறது தான் இவனோட பவரு. இந்த டைனோட பவரு சூப்பராக இருக்குது சீரியஸ்லி. இது கையில் ஆடுது, கையில் ஆடுது அப்படியே. ஃபுல் செட்டு ஆர்மரு, வெறித்தனமாக இருக்கான் சீரியஸ்லி. டேமேஜ் ஓகே தான், 300 கொடுக்குறான் ஸ்டார்டிங் டேமேஜ். ஆனால் இவன் பேக் டைன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டேமேஜ் கொடுப்பான். பேக் டைன் வந்துச்சுன்னா அதாவது ரேவகர் அந்த மாதிரி டைனோ. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்ம ஒரு புது டைன் வந்து மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ வந்து இன்னும் சூப்பராக டைனோ டைமிங் பண்ணலாம். பை பை, டாடா, சீ யூ கைஸ், டாடா.